இன்று 31ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2015ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். சம்பந்தனை நியமிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. எதிர்கட்சி தலைவர் பதவி குறித்து சுதந்திர கட்சி என்று பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு எதிர்கட்சி பதவி வழங்கப்படுவது தொடர்பில் எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அல்ல, மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. இந்த விடயத்தில் சபாநாயகரின் தீர்மானத்தை நாங்கள் ஏற்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக, முறைப்படி சம்பந்தனுக்கு கிடைத்தால் எதிர்க்க மாட்டோம். பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அமைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்குமாயின் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சில உறுப்பினர்கள் கைகோர்த்து ஆட்சி அமைப்பதால் எம்மையும் ஆளும் கட்சி என கறந்துவிட முடியாது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, எதிர்கட்சி தலைமையை கூட்டமைப்பிற்கு கொடுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சியை ஏற்குமாயின் நாம் அவர்களுடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளோம் என்று மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி விவகாரம் தொடர்பில் JVP நிலைப்பாட்டை வினவிய போதே கட்சியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, அமைச்சரவையின் அதிகரிப்புக்கு 3ஆம் திகதி அனுமதி கோரப்படும். சபாநாயகராக கருவை நாளை நியமிப்போம் என்கிறார் ரணில் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை கூடும் போது சபாநாயகராக கரு ஜயசூரியவை பிரேரிப்போம். பிரதி சபாநாயகராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த ஒருவர் பிரேரிக்கப்படுவார். 19வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் 3ஆம் திகதி அமைச்சர்களின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் பெறப்படும். இதன் பின்னர் அமைச்சரவை பதவியேற்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் எமக்கு அதிகூடிய ஆசனங்கள் கிடைத்தன, ஆனாலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. சுதந்திர கட்சியில் 10 பேரை அழைத்து நாம் ஆட்சியை அமைத்திருக்கலாம், ஆனால் 19வது திருத்த சட்டத்தில் கட்சி தாவலுக்கு எதிரான சரத்தினை உள்ளடக்க வேண்டுமென்று நாம் கோரியிருந்தோம். ஆனால் அதற்கு எதிரணியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்சி தாவலை ஊக்குவிக்க கூடாது என்பதனாலேயே தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நான் சம்மதித்தேன் என்று அவர் சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக, சர்வதேச விசாரணை பொறிமுறையை பலப்படுத்தி தீர்வு எட்டப்பட வேண்டும். முறைப்பாடுகள் இருப்பினும் தொடர்ந்தும் கூட்டமைப்பை பலப்படுத்துவோம். 3 கட்சிகள் தீர்மானம் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் சர்வதேச விசாரணை பொறிமுறையை பலப்படுத்தி நியாயமான தீர்வு எட்டப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளான தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகள் தீர்மானங்கள் எடுத்துள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து கூட்டமைப்பை பலப்படுத்தி முறைப்பாடுகளை தீர்ப்பதாகவும் கட்சிகள் தீர்மானம் கண்டுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, இலங்கைக்கு ஆதரவு தேடும் 1வது உபக்குழு கூட்டம் 17 ஜெனீவாவில், பிரேரணிக்கு ஆதரவு அளிக்கும்படி பிரச்சாரம் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் வளாகத்தில் இலங்கைக்கு ஆதரவு கோரி எதிர்வரும் 17ஆம் திகதி விசேட உபக்குழு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்பன அதில் கலந்து கொள்ள உள்ளன. இதன்போது இலங்கைக்கு ஆதரவாக எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படவுள்ள பிரேரணைக்கு ஆதரவு வழங்குமாறு கோரி பிரச்சாரம் செய்யப்பட உள்ளது. இதேவேளை இலங்கையில் நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறலையும் ஊக்குவிக்கும் நோக்கில் பிரேரணை ஒன்றை கொண்டுவரவுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான அமெரிக்காவின் வதிவிட பிரதிநிதி கீத் ஹார்பர் மனித உரிமை பேரவைக்கு அறிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, ஜனாதிபதியுடன் விமல் தினேஷ்
வாசு கம்மன் பிலா இன்று சந்திப்பு என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வெற்றிலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அணியினர் பாராளுமன்றத்தில் தனி அணியாக செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை தினேஷ் குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்சம் மற்றும் உதய கம்மான்பில ஆகியோர் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கவிருக்கும் புதிய ஆட்சியில் திருப்தி கண்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மஹிந்த கூட்டணியினர் தாம் புதிதாக ஒரு அரசியல் பாதையினை ஆரம்பிக்கும் நோக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். உள்ளக விசாரணையை ஏற்க மாட்டோம், கதறி எழுத காணாமல் போனோரின் உறவுகள் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கையில் இடம்பெற்று வரும் உள்ளக விசாரணைகளில் எந்தவித நம்பிக்கையும் இல்லை எனவும், இவ்வட்டாரங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், இதற்கு அனைத்து தரப்பினரும் சர்வதேசத்திற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் எனவும் காணாமல் போனவர்களின் உறவுகள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். காணாமல் ஆக்கப்படுதலுக்கு எதிரான சர்வதேச தினம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னாரில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியிலுள்ள டிலாசார் இல்லத்தில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றமில்லை என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீதான போர் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் பொறிமுறை தொடர்பான அமெரிக்காவின் பிராந்திய கொள்கை குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கை வெளிவந்த பின்னரே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை எடுக்கும் என அக்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தாயகம் திரும்ப இதுவே தருணம். தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கை அகதிகள் மீண்டும் தமது தாய் நாட்டிற்கு திரும்புவதற்கான சரியான சந்தர்ப்பம் ஒன்று உருவாகியுள்ளதாக ஈழ அகதிகள் புனர்வாழ்வு அமைப்பின் தலைவர் SC சந்திரஹாசன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, எதிர்கட்சி தலைவர் விவகாரம், ஐமசு பங்காளிகளை இன்று சந்திக்கிறார் ஜனாதிபதி என்று செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் தொடர்பான பிரச்சனைகள் கட்சியிடையே தீவிரமடைந்துள்ள நிலையில் அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகளுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு செய்தியாக, கதிர்காமர் கொலை புதிய விசாரணைக்கு குடும்பத்தினர் கோருவர் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமரை விடுதலை புலிகள் கொன்றது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டு தசாப்த காலம் கடந்துள்ள நிலையில் அக்கொலை தொடர்பாக புதிதாக விசாரணையை ஆரம்பிக்க கதிர்காமரின் மகள் அஜிதாவும் அவரின் குடும்ப உறுப்பினர்களும் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சர்வதேச விசாரணையே வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மன்னாரில் கதறி அழுதவாறு கோரிக்கை என்று அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தொடர்பாக நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். இனி மேலும் ஒரு செய்தியாக, தேசிய அரசுக்கு சபையின் ஒப்புதல் கோரி செப்டம்பர் 1 பிரதமர் பிரேரணை சமர்ப்பிப்பு. ஐதேமுவில் ஊடகத்துறை அமைச்சு சாகலவுக்கும் மனோவுக்கும் அமைச்சரவையில் இடம் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய அரசு அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றுக்கொள்வதற்கான பிரேரணையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 1 திகதி சபையில் சமர்ப்பிக்க உள்ளார். 8வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு 1 திகதி நடைபெறவுள்ளது. இதன்போது 225 உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். அன்றைய தினத்தில் சபாநாயகர் தெரிவு இடம்பெறவுள்ளது. சபாநாயகராக ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான கரு ஜயசூரிய நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1க்கு மேற்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் சபாநாயகர் பதவிக்கு பரிந்துரைக்கப்படுமானால் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக, வாகன விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 மரணம். புலட் சிங்கள பகல ராகல பகுதியிலுள்ள செங்குத்து சரிவில் லொரியொன்று விழுந்து
விபத்துக்குள்ளானதில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். உள்ளூராட்சி தேர்தலில் உள்ள முறைப்பாடுகளை களைவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உதவி என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் இருக்கும் சிக்கல் நிலைகளை களைவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னின்று செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனி அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்க முடியாது, சம்பந்தனிடம் துமிந்த தெரிவிப்பு என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி பதவியை தமக்கு வழங்குமாறு ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு வழங்கிய கோரிக்கை தொடர்பில் தாம் எந்தவித முடிவையும் எடுக்க முடியாது என்றும், அது தொடர்பில் சபாநாயகரே தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொது செயலாளர் துமிந்த திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். சர்வதேச விசாரணையே வேண்டும், காணாமற் போனோரின் உறவுகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி தொடர்பாக நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். மேலும் ஒரு செய்தியாக, தமிழ் கூட்டமைப்பின் மூன்று கட்சிகள் உள்ளக பொறிமுறைக்கு எதிர்ப்பு, ஐநா மனித உரிமையாளரிடம் நேரில் வலியுறுத்துவது என்று தீர்மானித்துள்ளன என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்ளக விசாரணை பொறிமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும், இந்த விடயம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சஹீத் அல் உசைனிடம் நேரடியாக வலியுறுத்துவது என்றும் தமிழரசு கட்சி தவிர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய மூன்று கட்சிகளும் கூட்டாக முடிவெடுத்துள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக வளம்பூரி பத்திரிகையை பார்க்கலாம். உள்ளக விசாரணை வேண்டாம், சர்வதேச விசாரணையே தேவை, தமிழரசு கட்சி தவிர்ந்த மூன்று கட்சிகள் வலியுறுத்து என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். மேலும் ஒரு செய்தியாக, கூட்டணி கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.